எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைலன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா ஹிஸ்ட்ரி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் லாக்டோ கேலமன் டெய்லி கேர் ஃபேஸ் லோஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ, கேட்டிருந்தாங்க இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இந்த ப்ராடக்டில் ரெண்டு விதமாக பேக்கேஜிங்கில் வருது. அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு விதமான பேக்கேஜிங்கில் வர்றதும் ரெண்டு விதமான ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கலரில் வர லிட்டு வர்றது நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற லோஷன். இன்னொன்று பர்பிள் கலர், லாவெண்டர் கலரில் வரும். அது பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ள லோஷன். நான் இதில் வாங்கியிருக்கிறது ரொம்ப ஸ்மால் சைஸ், 30 ml ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் 75 rupees நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் இதை விட பெரிய சைஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஒரு ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஏற்ற ப்ராடக்டை ட்ரை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸ்கின் டைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின். நார்மல் ஸ்கின் டைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஆயிலியாக ஃபேஸ் இருக்காது, ட்ரையாக இருக்காது, சும்மா அப்படி நல்லா தான் இருக்கும். அவங்களோட ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின்னாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசோன் ஏரியாவில் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா? நெத்தி பகுதியில், அப்புறமா இந்த ரெண்டு பக்கம் நோஸு, இந்த சின்ன ஏரியாலெல்லாம் ஆயிலியாக வந்து ஸ்கின் தெரியும். நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களோட ஸ்கின் டைப்பை கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது லாக்டோ கேலமன் டெய்லி ஃபேஸ் கேர் லோஷன், ஆயில் பேலன்ஸ் பண்ணும். இப்போ காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் இந்த ஏரியாலெல்லாம் தெரிகிறதுனால நமக்கு எந்த மேக்கப் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஃபேஸில் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற நேரம் கொஞ்சம் கூட ஆயிலியாக அப்படி தெரியும். அந்த மாதிரி தெரியாமலாம் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற லோஷன் தான் இது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக அப்படி எண்ணெய் வழிஞ்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லுக்கில் இருக்கும். அப்படி எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு மேட் ஃபினிஷாக உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லபடியாக தெரிகிறதுக்காக இந்த லோஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த லோஷன் ஸ்கின் ஒயிட்னிங் பண்றது, பிரைட்னிங் அப்படி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த ஆயில் நமக்கு வந்து அதிகமாக வர்றதுனால, ஸ்கின்ல வரனால ஒரு ஆயிலியா அந்த ஸ்கின் தெரியாம நல்ல ஒரு மேட் ஃபினிஷா ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகா தெரிகிறதுக்காக இந்த லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஸ்கின்னுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. இப்போ நீங்க வெளியே வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், நீங்க வெளியெல்லாம் டிராவல் பண்ற நேரம் உங்களோட போர்ஸுக்கு உள்ளாடி டர்ட் பொல்யூஷனால ஏதாவது போய் அழுக்குகள் அடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட்ஸ் வரும், ஸ்கின் டேமேஜ் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதால நம்மளோட போர்ஸுக்கு உள்ளாடி டஸ்ட்டுகள் போய் அடையாமல் இது ஒரு லேயராக நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட போர்ஸை வந்து கிளாக் பண்ணாது, ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டை முன்னாடி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ப்ரைமராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைமர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் யூஸ் பண்ணுனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், சரியா? இல்லாமல் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயோலின் க்ளே. கயோலின் க்ளே பற்றி நான் வந்து பியூரான க்ளே பேக்கெல்லாம் வச்சு நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸோட லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். கயோலின் க்ளேயை பொறுத்த வரைக்கும் அந்த ஆயில், அந்த ஈரத்தன்மை எல்லாத்தையுமே இழுத்து எடுத்துடும், ஓகேவா? ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ராவாக கயோலின் க்ளேயை வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கயோலின் க்ளேயை பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அதுக்கு பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயந்தான் கயோலின் க்ளே. இதில் கயோலின் க்ளே சேர்த்துருக்குறாங்க, அதனால தான் அந்த ஆயில், அந்த ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷை கொடுத்து நம்மளோட ஸ்கின்னை நல்லபடியாக ஒரு ஃபினிஷிங் லுக்கோட உள்ள தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்குது. ப்ராடக்டை ஓப்பன் பண்ணுற நேரம்
இது மாதிரி இருக்கும், எந்த பம்ப் எதுவுமே இருக்காது, இப்படி போர் பண்ணி தான் எடுத்துக்கணும். ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும், லைட்டான ஒரு பிங்கு கலரில் இருக்கும், ரொம்ப லைட்டான ஒரு பிங்கு கலர். இது லோஷன்னால் கொஞ்சம் வாட்டரியாக அப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ஸ்கின்ல டக்குன்னு குயிக்காக வந்து அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும் பாருங்க. ஆனால் ஒரு ஒயிட் காஸ்ட் மாதிரி லைட்டாக தெரியுதுல்ல, ஆனால் அதெல்லாம் காணாமல் போயிடும் பாருங்க. எதுவுமே வந்து ஸ்கின்ல தெரியாது, ஒரு ஆயிலியாக இருக்கிறது மாதிரியோ இல்லை சிப் சிப்பாக ஒட்டுறது மாதிரி எதுவுமே இல்லை. ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னே நமக்கு தெரியாது. ஆனால் இது அப்சர்வ் ஆகி காணாமல் போகிறது வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக ஸ்கின்ல மசாஜ் பண்ணணும். ஆனால் குறைவான அளவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள், சீக்கிரமே வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி காணாமல் போயிடும். உங்கள் ஸ்கின்னில் எந்த விதமான பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமோ இல்லை டார்க் ஸ்பாட் ப்ராப்ளமோ எதுவுமே இல்லாமல் இருக்குது, நல்ல ஸ்கின்னாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு காம்பாக்ட் பவுடரில் நார்மலாக உள்ள டால்கம் பவுடர் போட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும், பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஏன்னா உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளம் அந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஒரு மேட் ஃபினிஷை கொடுக்கும். காம்பாக்ட் இல்லைனா வந்து பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறதால இன்னும் வந்து ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நல்ல ப்ராடக்ட் தான், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்காது. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக அவங்களோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடும். அதனால் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லபடியாக எப்படி ஷேக் பண்ணணும், ஓகேவா? இது ஃபுல்லாக லோஷனாக தான் நிற்கும், லிக்யூடியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லபடியாக ஷேக் பண்ணிக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணுற நேரம் நல்லபடியாக ஷேக் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக இது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து ஆயில் பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னே இந்த ப்ராடக்ட்டை வந்து செஞ்சுருக்குறாங்க. ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு தனியாக இருக்குது, பர்பிள் கலரில் லிட் வரும், அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்னி எல்லாம் வர்றது, அதாவது ஆயில் தன்மை தங்குறதுனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஆக்னி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கும். டெய்லி மார்னிங்கே யூஸ் பண்ணுங்கள், ஈவினிங்கே யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ப்ராடக்ட் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதனால் எப்படி இருக்கோம் அப்படின்னு நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அவர் போகிறதா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட், இது ரொம்ப ஓல்டான முன்னாடியே உள்ள ப்ராடக்ட், ஓகேவா? ஆனால் இன்றைக்கும் இது வந்து நிலச்சிருக்கு அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கிறதுனால இப்போதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வந்துருச்சு. அதனால நம்ம பழைய ப்ராடக்டை விட்டுடுறோம், புது ப்ராடக்ட்டுக்கு வந்துடுறோம். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்கின்னுக்கு ஆனால் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ட்ரையாக ஒரு சில நேரங்களில் ஃபீல் ஆகுது. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் அப்படின்னால கொஞ்சம் ஒரு ட்ரையாக ஒரு ஃபீல் ஆகுது. என்னோட ஸ்கின் வந்து நார்மல் டு காம்பினேஷன் தான், இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாக ஒரு ஃபீல் ஆகுது, ஓகேவா? விண்டர் சீசன்னால கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகுது, இல்லாமல் நார்மலாக சம்மர் இல்லை வேற எந்த சீசன்லையும் இது நல்லபடியாக செட் ஆகும். உங்களுக்கு இது நல்லபடியாக சூட் ஆகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல ப்ராடக்ட்டு. நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.